அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல 29/10/2019 இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங் டேவான செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற தகவல் இந்த இன்னைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம், இந்த வீடியோல சொல்லியிருக்கிற தகவல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இத பத்தி எல்லாமே கீழ இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு தகவலும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. சோ கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இரண்டு விஷயங்கள். ஒன்னு, நம்ம சேனலோட தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலோட மொபைல் ஆப்பை நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணனா மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம சேனலோட மொபைல் ஆப்ல நிறைய விஷயங்கள் முக்கியமானது இருக்கு. லைக் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட மொபைல் ஆப்ல ஈஸியா மார்க்கெட் பத்தின எல்லா தகவல்களையும் ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலோட டெலிகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஆட் ஆகலன்னா ஆட் ஆயிடுங்க. மார்க்கெட் சம்பந்தமான அனைத்து முக்கியமான தகவல்களையும் நம்ம டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் வந்து முகூர்த்த ட்ரேடிங் வந்து நேத்து கம்ப்ளீட் ஆயிருந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முன்னாடி திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்குமே, சாரி போன வாரமும் 4 நாள் ட்ரேடிங் தான். திங்க செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு மாடரேட்டட் லெவல்ல போயிட்டு இருந்தது. சோ நேத்து முகூர்த்த ட்ரேடிங் முன்னிட்டு சென்டிமெண்டலா மார்க்கெட் வந்து 43 புள்ளிகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ஓவராலா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த வாரம் தொடர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாசம் இந்த வாரம் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நிறைய முக்கிய தகவல் இருக்கு. இத பத்தி டீட்டெயில் தான் நம்ம போன வீடியோல பாத்துட்டோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல ஆட் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த நாளைக்கு ட்ரேடிங் 29ஆம் தேதி ட்ரேடிங்க்கு இன்ட்ராடேல நீங்க கவனிக்க வேண்டிய பங்குகள் பத்திர டீட்டெயில்ஸையுமே நான் வந்து மேல இருக்கிற ஐஐ கார்ட்ல ஷேர் பண்றேன், நீங்க செக் பண்ணி பயனடைங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ நிஃப்டி வந்து 11,630 மேல ஓபன் ஆகும் பட்சத்துல 11,583 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல் 29,520 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணும்போது 29,250 அப்படிங்கறதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க பை பண்ணலாம். இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல். சப்போர்ட் அண்ட் பிவோட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியோடது 11,627 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 11,597 முதல் சப்போர்ட் ஆகவும் 11,566 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. அதே மாதிரி மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,664 ஆகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,702 ஆகவும் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,516 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 29,427 முதல் சப்போர்ட் ஆகவும் 29,338 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. இதை தொடர்ந்து முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 29,624, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 29,733. இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். மேக்சிமம் கால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 35 லட்சத்துக்கு மேல. இதுதான் வந்து குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலா பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து 11,500, 11,600, 11,700 எல்லாம் அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கால் ஸ்ட்ரைக் பிரைஸ். அடுத்தது 28 லட்சத்துக்கு மேல புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது 11,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. சோ அதை தொடர்ந்து மார்க்கெட்ல வந்து 11,500, 11,400 இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரைக் பிரைசஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வரப்போற ரிசல்ட்ஸ், 29ஆம் தேதி என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும்.
அந்த விதத்துல 29th அன்னைக்கு எஸ்கேப் இந்தியா, டாடா மெட்டா லைக்ஸ், பாரதி ஏர்டெல், வண்டர்லா, பெட்ரோநெட் எல்என்ஜி, ஹிம்சிக், பாண்டி, அதுக்கப்புறமா வந்து டிசிஎம் ஸ்ரீராம், அட்லஸ் சைட்ஸ், அட்லஸ் சைக்கிள்ஸ், டெல்டன் கேபிள்ஸ், அதுக்கப்புறமா இந்த முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது. பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய லெவல்ல இருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பாரதி ஏர்டெலோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கறத கூட நம்ம இதுக்கு முந்தைய வீடியோல பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வார மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோல செக் பண்ணி பாருங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் ஸ்டாக் சப்போஸ் ரிசல்ட் நமக்கு ஃபேவரபிளா வருது அப்படின்னா நமக்கு வந்து 373.50 மேல பை பண்ணலாம். 368.50 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் போறீங்கன்னா 368.90 கீழே கட் பண்ணுச்சுன்னா நீங்க ஷார்ட் போங்க. ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைய ஸ்டாப் லாஸா வச்சுட்டு. இது பாரத் ஏர்டெலோட ட்ரெண்ட். அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் முகூர்த்த ட்ரேடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண டிரான்சாக்ஷன் 31 crore பர்ச்சேஸ் பண்ணி 25 crore செல் பண்ணி நெட்டா 6 crore பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டிஏ வந்து 60 crore பர்ச்சேஸ் பண்ணி 6 crore செல் பண்ணி நெட்டா 54 crore பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பண்ண டிரான்சாக்ஷனோட தகவல்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வார ட்ரேடிங், அதாவது இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கோட ஹெண்டில் ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல குமன்சென்ஸ், இன்ஃபிராடெல், அம்புஜம் சிமெண்ட், ரிலையன்ஸ், அதுக்கப்புறமா கெயில், சிஎஸ்சி, எல்டி, வேதாந்தா, டாக்டர் ரெட்டி, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கவனிக்க வேண்டியது லாங் பில்டப்ல டாடா எலக்ஸி, டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா ஸ்டீல், எஸ் பேங்க், எம்ஜிஎல், டாடா மோட்டார் டிவிஆர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பாலகிருஷ்ணன், அசோக் லீலாண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரபிளா இருக்கு. அடுத்தது ஷார்ட் கவரிங்ல வேர்ல்டாஸ், எம்எஃப்எஸ்எல், இன்ஃபி, ஐஜிஎல், வேதாந்தா, நிப்டி ஐடி, என்பிசிசி, கர்பால், இந்தியபிள்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், எல்டி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். லாங் அன்வைண்டிங்ல யூபிஎல், ஸ்டார், என்ஐடி டெக், இண்டிகோ, எஸ்பிஐ பேங்க், தோரன் ஃபார்மா, சன் டிவி, ஆர்பிஎல் பேங்க், ஏசியன் பெயிண்ட், டைட்டன், டிஎல்எஃப் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. பல்க் டீல்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது சுபெக்ஸ் கம்பெனில சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அடுத்தது நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சுமானி செராமிக்ஸோட போர்ட் மீட்டிங் நவம்பர் 6 இருக்கு. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்தனா அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து அதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்தது டாடா ஸ்டீல், டாடா ஸ்டீலோட போர்ட் மீட்டிங் வந்து நவம்பர் 6 இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் கோல் இண்டியா, கோல் இண்டியாவோட போர்ட் மீட்டிங் நவம்பர் 11 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மூணு நிறுவனங்களோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ் இது. அடுத்த முக்கியமானது ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட். ஐசிஐசிஐ Q2 ரிசல்ட் வந்து 28% வந்து சரிவாயிருக்கு. அதாவது லாபம் வந்து 645 crore இருந்தாலும் போன இயரையும் போன குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது 28% சரிவு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 26%, அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும், எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம கணிப்போம்ல, அந்த விதத்துல பார்க்கும்போது எஸ்டிமேட் பண்ணதை விட மிகவும் குறைவான மிகவும் அதிகமான ஒரு ரிசல்ட்டை வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல காமிச்சிருக்காங்க. ஆனா லாபம், நிகர லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனேயே ஐசிஐசிஐ பேங்கோட ரியாக்ட் வந்து நம்ம கவனிக்கணும். டெக்னிக்கலா ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இதை 5 minutes சார்ட்ல வச்சு சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்து ஓபனிங்லயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா 470 மேல இந்த பங்கு ஓபன் ஆச்சுன்னா 467.50 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஐசிஐசிஐ பேங்க்ல கவனம் செலுத்துங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 467 கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஷார்ட் சைட் போகுதுன்னு அர்த்தம். 460
ஏழுக்கு போகும்போது நீங்க அதோட ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட இன்ட்ராடேக்கான லெவல். நார்மலா 470க்கு மேல ஓபன் ஆச்சுன்னா 463 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 463 கட் பண்ணுச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட 15 மினிட்ஸ் கேண்டல். ரொம்ப அக்ரெசிவா ட்ரேட் பண்ணவங்க முதல் சொன்ன லெவலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அது எப்படி இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அப்புறம் மேரிகோவோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 17% அப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜூப்ளியன் லைஃபோட நெட் ப்ராஃபிட் 19% அப்புன்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வந்து 216 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து அக்யூவேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, இது நல்ல ஒரு நியூஸ் தான். அதே மாதிரி டாடா பவர் வந்து ஜேவி சைன் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல்ல வந்து 120 MW கெப்பாசிட்டி கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட், 40 MW டீசல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இது வந்து சைன் பண்ணியிருக்கிறது டாடா பவருக்கு ஃபேவரான நியூஸ். GVK இவங்க வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க பைண்டிங் அக்ரிமெண்ட் வித் ADIL PSP இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் NAIF ஃபார் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7,614 crore ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி. இது வந்து GVK நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ். சோ 29ஆம் தேதி ட்ரேடிங் குள்ள நுழையிறதுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் ட்ரேடர்ஸ் உங்க சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாப்பி ட்ரேடிங். இன்றைய ட்ரேடிங் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.